ஃபஸ்ட்டு வந்து பச்சடி செய்ய போகிறேன். தயிர் பச்சடி. பருப்பு கடைஞ்சோம்னா அதுக்கு தொட்டுக்கிறதுக்காக தயிர் பச்சடி, வாழைப்பழம் தேங்காய் வச்சு தயிர் பச்சடி. ரெண்டு வாழைப்பழமும் ஒரு அரை கப்பு தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேன். இது ரெண்டும் இதில் அரிஞ்சி போட்டாச்சு. அதில் கொஞ்சமாக இப்படி உப்பு நிறைய போடக்கூடாது, கொஞ்சமாக போட்டுட்டு நல்லா இப்படி கலரிக்கணும். ரெண்டு வாழைப்பழமும் அந்த தேங்காயும் ஆல்ரெடி போட்டு வச்சுட்டேன் நான். போட்டு வச்சுட்டு இதில் நம்ம என்ன பண்ணணும், இந்த சர்க்கரை போட்டுக்கணும். சர்க்கரை ஒரு மூணு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அதை போட்டுட்டு தயிர் ஒரு கப்பில் தயிர் எடுத்து வச்சுருக்கேன். அந்த தயிரும் போட்டுக்கணும். அதுலேயே போட்டுட்டு இப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கடுகு உளுந்து பச்சை மிளகா கருவேப்பிலை இது தாளித்து இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். எண்ணெய் கொஞ்சமாக விட்டு கடுகு உளுந்து போட்டு பொரிஞ்சதும் கருவேப்பிலை பச்சை மிளகா சின்னதாக ஒரு மிளகா பச்சை மிளகா அரிஞ்சி வச்சு பொடியை நறுக்கி வச்சுக்கணும். பாருங்கள் தாளித்து இது மேலே போட்டுட்டேன் நான். வாழைப்பழம் தேங்காய் தயிர் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. பருப்பு சாதத்துக்கு தொட்டுக்கன் சாப்பிட்றதுக்காக இது. இனிப்பு வந்து நம்ம விருப்பப்படி போட்டுக்கலாம். நான் மீடியமாக ஒரு மூணு ஸ்பூன் போட்டிருக்கேன். இன்னும் வேணும்னாலும் போட்டுக்கலாம், கம்மியாகவும் போட்டுக்கலாம். தயிர் பச்சடி ரெடி ஆயிடுச்சு.